ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 50 ஜிகே கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 20 மேற்பட்ட வீடியோக்கள் இதே மாதிரி 50 கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, அதை பிளேலிஸ்ட் தனியாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொடா சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 2002 இதே ஆண்டில் தான் பல்லுயிர் மேலாண்மை சட்டத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு கூறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் வந்து கூறியிருக்காரு. அரசியல் சட்டத்திருத்த முறைகளை பற்றிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 20. எந்த விதிப்படி அரசியல் சட்ட திருத்தங்களை வந்து திருத்துவோம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் வந்து 368 விதியை யூஸ் பண்ணி தான் திருத்துவாங்க. புதிய மாநிலம் உருவாக்கம் பற்றி கூறும் விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 3. முதலமைச்சராகவும் ஆளுநராகவும் இருந்த ஒரே நபர் யாருன்னா இந்தியாவில் பிடி ஜாட்டி அப்படிங்கிற ஒருத்தர் தான். ராமனும் ரஹீமும் ஒருவரே என்று கூறியவர் யாருன்னா கபீர். இவர் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமை குறித்து பாடல்களை பாடியவர் தான். மனித நாகரிக வளர்ச்சியின் அடுத்த படிநிலை எனப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம். இதில் தான் சக்கரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை பழக்கப்படுத்தியிருப்பாங்க. புத்தர் கூறிய நன்னறி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 8, புத்தருக்கு 8, மகாவீரருக்கு 3, த்ரீ ரத்னா அப்படின்னு சொல்லுவோம். நாலந்தா விக்ரமசீலா பல்கலைக்கழகங்களை இடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி வந்து இடிச்சிருக்காரு. கட்டியது யாருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், குமாரகுப்தர் கட்டியிருப்பார். எந்த ஆண்டு ஆயுத சட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னா 1878 ஆயுத சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தான் அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யுது. அதிக போக்குவரத்து நிறைந்த கடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா இல்லை, இது தவறாக இருக்குது. ஆப்ஷன் ஏ அட்லாண்டிக் தான் அதிக போக்குவரத்து நிறைந்த கடல். எஸ் அலைகள் எவ்வளோ வேகத்தில் பயணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எஸ் அலைகள் வந்து செகண்டரி வேவ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து புக் படி பார்த்தீங்கன்னா 1-8 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. பி அலைகள் எஸ் அலைகள் எல் அலைகள் பி அலைகள் பார்த்தீங்கன்னா 5.3 கிலோமீட்டர்லேருந்து 10.6 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும், எஸ் அலைகள் வந்து திடப்பொருட்களில் மட்டும் பரவுகிற அலை செகண்டரி அலை வந்து 1 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரையும். கடைசியாக எல் அலைகள் அதுதான் பாதிப்பை ஏற்படுத்த அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்க அலைகள். அந்த அலைகள் வந்து 1-5 கிலோமீட்டர் வேகம், இதில் தவறாக இருக்குது, நல்லா கவனிச்சிக்கோங்க. எல் அலைகள் தான் 1-5 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் காடுகள் எத்தனை சதவீதம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17% இருக்குது. உலக வனவிலங்கு நிதி WWF அப்படின்னு சொல்லுவாங்க, அது துவங்கப்பட்ட ஆண்டு 1961. ஐநா சபைக்கு ஒவ்வொரு உறுப்பு நாடும் எத்தனை உறுப்பினர்களை அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா 5 உறுப்பினர்களை அனுப்பலாம். இந்த கொஸ்டினில் இன்னொரு கொஸ்டினை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஐநா சபையில் இருக்கிற மொத்த நிரந்தர உறுப்பு நாடுகள் பார்த்தீங்கன்னா 5, அதில் இந்தியா கிடையாது. குழந்தைகள் பணிச்சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1949. நிகர பொருளாதார நலம் பற்றிய கருத்தை எடுத்துரைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல்சன். சாந்தனூர் அணை உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. ஏழ்மையை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்னா 2 வகைகளாக பிரிக்கலாம். யானைகள் பாதுகாப்பு திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1992 தான் யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆழியார் மின் நிலையம் உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆழியார் டேம் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகவதி அவங்க தான் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி. இதுவே இந்தியாவிலே முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரண் பேடி அவர்கள். ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவங்க வந்து பாண்டிச்சேரி புதுச்சேரி இருக்குது பார்த்தீங்களா யூனியன் பிரதேசம், நம்ம அருகாமையில் இருக்கிற யூனியன் பிரதேசத்தினுடைய ஆளுநராக பணியாற்றினாங்க. புவியியலாளர்களின் சொர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம். இதுவே ஜவ்வாது மலை இருக்குது பார்த்தீங்களா வேலூர், அதை வந்து இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிபுராவின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகர்தலா வந்து திரிபுராவினுடைய தலைநகரம். காங்டாங் வந்து சிக்கிமினுடைய தலைநகரம். பாட்னா வந்து பீகாருடைய தலைநகரம். கோஹிமாவுடைய தலைநகரம் என்னது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பருப்பு வகைகளில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். உலகத்திலே பருப்பு வகைகளில் முதலிடம் அதை வகிக்கிற நாடும் நம்ம இந்தியா தான். காலாட்படை பள்ளி உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூலம் இருக்குது. காமன்வெல்த் தினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 24. தமிழ்நாட்டில் கால்நடை நோய் தடுப்பு மருந்து நிலையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் இருக்குது. ராணிப்பேட்டை வந்து எந்த மாவட்டத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் வரும். முதல் அணுசோதனை பொக்ரானில் நடத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1974. ஸ்மைலிங் புத்தர் அப்படிங்கிற அணுசோதனை நடத்தியிருப்போம். 311 பெரும மதிப்பு கொண்ட மாறுதிசை மின்னழுத்தத்தை ஐஎம்எஸ் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 வோல்ட். இதெல்லாம் ஓல்டு புக், இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும், அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிலோவாட் என்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 வாட். திரவப்பொருள் வாயுவாக மாறும் நிகழ்வின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவியாதல். வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என்பதை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஜூல். வெப்பத்தினுடைய அழகும் நம்ம ஜூல்னு தான் சொல்லுவோம். நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்குது. முதல்ல இருக்கிறது சீனா. அண்டம் விண்வெளியில் உள்ள தனிமம் விண்மீன்களில் உள்ள தனிமம் சாரி அண்டம் மற்றும் விண்மீன்களில் உள்ள தனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம். கண்ணாடியை அரிக்கும் அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ஹைட்ரோப்ளூரிக் அமிலம் தான் கண்ணாடியை அரிக்கும் அமிலம். நவீன ஆவரத்தின அட்டவணையில் உள்ள தொகுதிகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா
18 தொடர்கள்னு கேட்டிருந்தாங்கன்னா 7 ஆப்ஷனில் கண்டிப்பாக தொகுதி கேட்டாலும் தொடர் கேட்டாலுமே 7, 18 ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்கும். ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக 7 ஆப்ஷனில் இருக்கும், 18 ஆப்ஷனில் இருக்கும். தொகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 தொகுதிகள், தொடர்கள்னு பார்த்தீங்கன்னா அதாவது வரிசை மற்றும் தொடர்கள் வந்து 7 தான், தொகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா 18. ஆக்டினேட்டுகளின் பொதுவான ஆக்சினேட்டர் எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா +4. பருத்தியின் இருசுவர் பெயர் வந்து காசிப்பியம் ஆர் போரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலப்பு உரங்களுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியம் பாஸ்பேட் வந்து கலப்பு உரங்களுக்கு எடுத்துக்காட்டு. தேக்கு நீர்ப்பாசனத்திற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா நெல் வயல் வந்து தேக்கு நீர்ப்பாசனத்திற்கு எடுத்துக்காட்டு. ப்ளோயம் செல்களில் உயிரற்றவை எவைன்னு பார்த்தீங்கன்னா ப்ளோயம் நார்கள். 15:1 என்ற விகிதத்தில் விகிதம் வந்து எதில் தோன்றும்னு பார்த்தீங்கன்னா நெல்லில். நமக்கு தேவையான அனைத்து மின்சார தேவைகளையும் பூர்த்தி செய்ய எதிர்காலத்தில் பயன்பட போவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான். ஏன்னா அண்டத்தில் மிக மிக அதிகமாக இருக்கிறது ஹைட்ரஜன் தான், 74% அண்டத்தில் ஹைட்ரஜன் தான் இருக்குது. மனிதனின் தைராய்டு சுரப்பியின் எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 கிராம். கோழி உற்பத்தியில் இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குது. சமுதாய காடுகள் திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1976 சமுதாய காடுகள் திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.